வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வ்ளாக் பண்ணி, அண்ட் என்ன எக்ஸைட்டிங் நியூஸ்ன்றத வந்து நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாளாக வந்து ஏன் வ்ளாக் போடல நிறைய பேர் கேட்டாங்க. நான் வந்து எக்ஸாம் இருந்துச்சு எனக்கு. ஸோ அது வந்து இந்த இயர் எண்ட் தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்து தூக்கம் ரெஸ்ட்டுன்னு அப்படியே வந்து டைம் ஓடிடுச்சு. அண்ட் நியூ இயருக்கு நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணல, நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். அண்ட் அவ்வளோதான், எதுவுமே பெருசாக எடுக்கிறதுக்கு இல்லை. ஸோ நேற்றுக்கு வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். நேற்றுக்கு வந்து 3rd January, நேற்றுக்கு தான் வெளியிலே இறங்கினேன் நான். ஸோ நேற்றுக்கு வந்து ஷாப்பிங் போனோம். அண்ட் கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரத்துக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. மால் போயிருந்தோம், விஆர் மால் போனோம். அண்ட் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி வாங்கறதுக்கு சந்தோஷ் போயிருந்தோம். அண்ட் அவ்வளோதான், கொஞ்சம் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன வேலைகள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து மித்ரனுடைய ஃபஸ்ட்டு டே ஸ்கூலிங். ஆமாம், வந்து இப்போ ப்ரீகேஜி போயிட்டான். ஸோ போயிட்டான் மீன்ஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூல். அவன் வந்து ப்ளே ஸ்கூல் போயிருக்கணும், பட் இந்த ஹோல் இஷ்யூனால் வந்து ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூல் போடலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீகேஜி வந்து இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அண்ட் அவன் வந்து ஒன்றுமே வந்து சொன்னது பாதி கேட்கவே இல்லை. அவன் ஏதோ இருந்தான், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு இடத்துல இருந்தான். பட் அவன் பெருசாக வந்து இன்னும் அவனுக்கு வந்து அது தெரியல. அது மிஸ் பண்ணுறத வந்து திருப்பி அவன் பண்ணணும், அவன் சொல்கிறத வந்து கேட்கணும் அப்படின்னு தெரியல. அவன் பாட்டு கார் வச்சு விளையாடிட்டே இருந்தான். ஸோ பரவாயில்ல. அண்ட் நடுவில் நடுவில் ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டியும் எந்திரிச்சு போனான், அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டான். அண்ட் கொஞ்சம் இன்றைக்கி லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் ரைம்ஸ் காமிச்சாங்க, ஃப்ரூட்ஸு, ஷேப்ஸு, அண்ட் கிளே வச்சு லைக் ஹோம்மேட், அதுவும் வந்து வீட்டில் உள்ள மைதா மாவில் வச்சு ஒரு டோர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு கிளே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து ஷேப்ஸ் பண்ணி காமிச்சாங்க. அண்ட் நடுவில் கொஞ்சம் லாஸ்ட்டாக முடிகிற நேரத்தில் கொஞ்சம் அங்கே ஏதோ போயிடுச்சு. எனக்கு அது யூஸ் பண்ண தெரில, அந்த ஆப் புதுசாக இருந்துச்சு. ஸோ இது இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணுன்னு. ஸோ அதெல்லாம் நோண்டி பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு 10 minutes டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 5 minutesில் அவங்க முடிச்சுட்டாங்க. ஏன்னா 1 hour கிளாஸ் தான். ஸோ 1 hourில் நம்மளும் பக்கத்துலேயே உட்கார வேண்டியதாக இருக்குது. ஸோ புதுசாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எனக்கு அவனுக்கு அவன் ரெடியாகிறானோ இல்லையா, நான் ரெடியாகி உட்கார வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லா குழந்தைங்களும் வந்து சமத்தா உட்காந்துருந்தாங்க. அவங்களும் வந்து எல்லாம் ப்ரேயர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, எல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. இவனுக்கு அதெல்லாம் நான் சொல்லியே தரல. அவ்வளோதான், இன்றைக்கி அதான் போச்சு. இன்றைக்கி அவன் வந்து ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கற்றுக்கிட்டான். நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இருக்குது. ஸோ பார்ப்போம். அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் அவன் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். அவன் பயங்கர சமத்தா உட்காருவான் அப்படின்லாம் நினச்சேன். எல்லோரும் ஆனால் சொன்னாங்க அவன் உட்கார மாட்டான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உட்காந்துருந்தான், பட் கொஞ்சம் கவனிக்காமல் அவன் பாட்டு விளையாடிட்டு இருந்தான். ஸோ போக போக பழகும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்றுக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே கிளிப்ஸ் எடுத்தேன், அது வேணால் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி நியூ இயர். அண்ட் எல்லோரும் இந்த வருஷம் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் வந்து எல்லா போன வருஷத்தெல்லாம் மறந்துட்டு எல்லோரும் இந்த வருஷம் வந்து லைக் எப்போ உள்ள ருட்டீனில் இருக்கணும் அண்ட் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.
மித்ரனுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரா பாக்ஸ்லேருந்து வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 இயர்ஸ் உள்ளது. 2 to 4 இயர்ஸ். ஸோ இந்த தீம் வந்து என்னென்னா அட்வென்ச்சர் தீம். சரி, இது ஒவ்வொருத்தையும் ஓப்பன் பண்ணணும் வேணாம். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்கு. ஓப்பன் பண்ணலை. ஓ, இது வந்து சீல்டாக இருக்கு. இது என்னது? அட்வென்ச்சர் தீம். உள்ள இந்த மாதிரி ஒரு புக் கொடுத்திருக்காங்க. பார்த்தாச்சு, காமிச்சாச்சு. இது வந்து பெயிண்டிங் கலர்ஸ் மாதிரி, வாட்டர் கலர்ஸ். சரிப்பா, எனக்கு பொறுமையே இல்லை மித்ரனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒன்றா பார்க்கணும் என்ன இருக்கு. ஓ, நிறைய பார்சல் இருக்கா உள்ள? ஸோ உள்ள வந்து 4 பார்சல் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ முதல் வந்து ஒரு பார்சல் ஓப்பன் பண்ண, ஐயோ இவனுக்கு பொறுமே இல்லை. ஓப்பன் பண்ணிட்டு பாப்பா. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸ்ட்ராங்காக பிடிக்குமா? ஸோ உள்ள என்ன இருக்கு? இதில் இதில் என்னமோ கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர். இது கொடுத்துருக்காங்க. இல்லை, நம்ம வந்து ஒட்டணும்னு நினைக்கிறேன். இது எது எங்கே ஒட்டணும் அப்படின்னு இந்த மாதிரி வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே. ஸோ அது வந்து அந்தந்த ஸ்டிக்கர் அங்கங்கே ஒட்டணும். அண்ட் அது நீங்க ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கூட ஐ திங்க் ஒட்டிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட அம்மா காமிக்க எப்படி பண்ணணும்னு. சரி, காமி. இங்க போய் எங்க தெரியுமா டிவி வரும்? டிவி வந்து இங்க விட்டு, இல்ல இங்க விட்டு, இங்க வந்து டிவி இப்படி பாத்ரூம்ல. ஓகே, பண்ணுமா? இதை பிரஷ் இங்க இப்ப ஒட்டுனாங்க வரும். ஐயோ, எல்லாம் கலந்து அப்படிதான் வரும். இப்பதான் ஒட்ட முடியும். வெரி குட். அப்புறம் இது அப்புறம் இதா.
இது எங்க என்னது அது அவுல் அவுல் எங்க இருக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்கு இல்லை மேலே மேலே இல்லையா அங்கேயும் ஒன்று இருக்கு அங்கே ஒன்று இருக்கு அந்த ட்ரீலேயும் ஒன்று இருக்கு அந்த ட்ரீ அந்த ட்ரீ அங்கே ஒன்று இருக்கு ஸோ மித்ரனுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரா பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அவன் வந்து அதை சொல்லி ஆடிட்டு இருக்கான் ஸோ அது வெல்க்ரோன்றதுனால எடுத்து எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் லைக் ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரூ மாதிரி கிடையாது ஸோ அது வந்து இன்றைக்கி ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு இன்னொன்று வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைனா இன்றைக்கி அவ்வளோத்தையும் ஓப்பன் பண்ணி அவன் ஆசை ஆக்கிடுவான் ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் போர் அடிக்காமல் ஏதாவது ஆக்டிவாக இருப்பாங்க இல்லைனா வந்து டிவி போடுங்க இல்லைனா ஃபோனை கொடுங்கன்னு தொந்தரவு பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஏன்னோ கொஞ்சம் அவங்களுக்கும் விளையாடுறதுக்கு ஒரு ஏதோ கிடைச்ச மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இனியோட முடியுது உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நாளைக்கு பார்க்குறேன் ஐ ஹோப்ஃபுல்லி தெரியல நான் டெய்லி வ்ளாக் பண்ண நடப்பேன் பட் தெரில ஸோ உங்களை நான் நாளைக்கு பார்க்குறது பாய் அண்ட் டேக் கேர்